வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம்பேஜ் வந்து வரும். ஹோம்பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். அதாவது பிரேக் அவுட் ரேஞ்சஸ் அது பிரேக் ஆகிற பட்சத்தில் நீங்களே வந்து பைசல் என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் கிடைக்கும் மார்க்கெட் பற்றி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரூட் ஆயில் பற்றி பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அடுத்து அது ஈவினிங்குரிய பிரேக் அவுட் லெவல்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஓகேங்களா? க்ரூட் ஆயில் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா 4362 ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி செமமும் கொடுத்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ஒரு டவுன் போச்சு. பட் ஆனால் இது ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4325 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வர்ற ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த ரேஞ்ச் டவுன் வந்துட்டு இந்த ரேஞ்ச் வந்தாலே வந்து மார்க்கெட்டால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் ஒரு ரெக்கவர்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வர ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டால் வந்து பிரேக் பண்ண முடியல, அதுக்கு கீழே வந்து போக முடியல. ஸோ நம்ம இந்த 4320 ரேஞ்சு 4320 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் இந்த சைடு பிரேக் ஆனதுக்கப்புறம் கீழே செல் பண்ணி நல்லா வந்து மார்க்கெட் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வந்தாலே வந்து டேர்னிங் பாயிண்ட் தான் ஆகிட்டுருக்கனால இது வந்து ஒரு பியூரான டவுன் ட்ரெண்டாக இப்போதைக்கு ஈவினிங் வியூக்கு பார்க்க முடியாது. அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4350 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆஃப்டர்நூன் டயத்தில் ஃபுல்லாகவே வந்து அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிறைய டைம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு, பட் பிரேக் பண்ணவே முடியல. ஸோ இந்த 4350 இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பையிங் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பை பண்ணி க்ரூட் ஆயில் மேலே வந்து வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கனால மேலே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பருக்கு பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனான ரேஞ்ச் வந்து 432, இதுவும் ஓப்பனிங்கில் ஒரு நல்ல டவுன் போச்சு. பட் ஆனால் அந்த 431 ரேஞ்சை வந்து இதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ அந்த 431 ரேஞ்ச் அதுக்கப்புறம் 432 இது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூமெண்ட்டு இன்றைக்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்ரெண்டு, இன்றைக்கி அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிலாம் எடுக்கலை. ஸ்டார்டிங்கில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு, அடுத்து அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுச்சு. ஸோ இப்படியே தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, ஒரு ட்ரெண்ட் பிரேக்கிங் மாதிரி நடக்கலை. பட் ஆனால் இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பையிங் சைடில் தான் வந்து காப்பர் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மோர் வந்து ஈவினிங் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா பை சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பை பண்ணி காப்பர் வந்து ஈவினிங் சைடில் வந்து ஈவினிங் வந்து ஒரு வியூ வந்து பார்க்கும்போது காப்பர் வந்து ஈவினிங் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டவுன் சைடும் பார்த்துக்கலாம். டவுன் சைடு வந்து இந்த ரேஞ்ச் தான் 431.30. ஸோ இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் கீழே வந்து டவுன் ட்ரெண்டாக மாறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அப்போதைக்கு நீங்கள் செல்லிங் போயிட்டு டவுன் ட்ரெண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு பையிங் வியூவில் தான் வந்து இப்போதைக்கு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 188.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது வந்து ஒரு ஜிக்ஜாக்காகவே போயிட்டே இருந்துச்சு. அப்பப்போ ஒரு சடன் ஃபால் அந்த மாதிரி விழுந்துச்சு ஒரு 12 PM போல், 189லேருந்து 187.50. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா ஆப்ரேட்டிங் மாதிரி இன்றைக்கி வந்து போச்சு. ஒரு ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ரைஸ் ஆகையில் டவுன் ஆச்சு, அதே மாதிரி சடனாக டவுன் ஆகையில் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக்கில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து போயிட்டுருக்கு. ஒரு ட்ரெண்ட் மாதிரி மார்க்கெட் ஒரு கண்டினியூஸ் ட்ரெண்ட் மாதிரி அப்படி போல் ஒரு டேட்டா நியூஸு இல்லாட்டி ஒரு பல்க் டீல் அந்த இதுக்கு வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஓவர் வியூவில் பார்க்கும்போது நம்ம லெவல் செட் பண்ணணும் அப்படின்னா 188 ரேஞ்ச் வந்து நம்ம ஃபஸ்ட் லெவலாக செட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அகெயின் வந்து ஜிங்க் வந்து ஒரு டவுன் சைட் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அப்போதைக்கு வந்து ஜிங்க் வந்து செல் பண்ணி கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு அப்சைடு ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 189 மேலே தான் வந்து பார்க்கலாம். ஸோ 189 மேலேனா 189.50 அந்த ரேஞ்ச் கிட்டே வந்து இன்றைக்கி இது லெவலே வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா
நம்ம ஒரு பையிங் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பை சைடு வந்து பார்க்கலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு ஜிக்ஜாக்காக அப்ஸ் அண்ட் டவுன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.